டெய்லி ஒரு வீடியோ போடுறாரு, ஊர்ல இருக்க உண்மை எல்லாத்தையும் சொல்றாரு. பட் ஆனா அவர் எவ்வளவு சம்பாதிச்சன்ற உண்மையை கடைசி வரைக்கும் நமக்கு சொல்லவே இல்லை. சரி, அவர் தான் அப்படின்னா இவரை பார்த்துதான் ஊர்ல பாதி பேருக்கு போன் வாங்குறாங்க. சரி, அவராவது உண்மையை சொல்லுவாரு, பார்த்தா அவரும் உண்மையை சொல்லல. சரி, இந்த பையன் நியூஸ் சேனல் வரைக்கும் போய் பேட்டி கொடுத்துருக்கான். சரி, நியூஸ் சேனல்ல போடுறதா உண்மையா தானே இருக்கும்னு சொல்லிட்டு அதை பார்த்தா கடைசியில அதுலயும் அவர் உண்மையை சொல்லல. ஹாய் கைஸ், குட் ஈவினிங். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்னடா இவன் லேப்டாப்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சைஸாக உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லி பாருங்களா. எஸ், ரீசெண்டாக நாங்கள் போட்ட யூடியூப் வீடியோஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாமே, ஸோ கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ், வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணால் நமக்கு என்ன தேவை? டப்பு தானே. ஸோ இருக்கிற காசை வச்சு நம்ம இந்த கவரு அது இதுன்னு வாங்கி கவர் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் யூடியூப்ல கொஞ்சம் பேர் நமக்கு சஜஸ்ட் பண்ணிணா, யூடியூப்லேயே காசு வருதேடா, யூடியூப்லேயே இவ்வளோ இப்படி சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்கலான்னு வந்துட்டு இருக்கோம். யூடியூப்ல இருக்க பெரிய ஆளுங்களாம் எவ்வளோ எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவும். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். டைரக்டாக நம்ம உள்ளே போயிடுவோம். ஸோ யூடியூப் இன்கம்னு என்னங்க, இவ்வளோ பேர் பாட்டு அடப்போவீங்களா? இவ்வளோ பேர் யூடியூப்ல சார் யூடியூப்ல சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களா? அக்கா இதெல்லாம் வேணாங்க. தமிழ்நாட்டின் விடிவெள்ளி என் தலைவன், அவன் சொன்னாதான் தமிழ்நாட்டில் மழை வருது, அவன் சொன்னாதான் தமிழ்நாட்டில் ஸ்கூல் திறக்கிறாங்க. டைரக்டாக நம்ம அவன் பேச்சுக்கே போய் பாட்டுவோம். ஒன் அண்ட் ஒன்லி ஃபேமஸ் மதன் கௌரி, அவர் என்ன சம்பாதிச்சிருக்காருன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம், அவன் சம்பாதிச்சதை பற்றி. ஊரில் இருக்க பாதி பயலுக்கு அவன் சொல்லி தான் ஃபோன் வாங்குறானுங்க. அதுவும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் சொல்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். ஆ, வந்துட்டாப்பில் போட்டிருக்காருங்க யூரோ, ஒரு 8 நிமிஷம் வீடியோ போட்டுக்கிறாரு. யூர்னா சொல்கிறாரு, பார்ப்போம். ஸ்டார்ட். நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தமிழ் டெக்கிய உண்மையான மாத வருமானம் எவ்வளவு யூடியூப்ல இருந்து அப்படியே கம்மி ஆயிடுச்சு, அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஃபுல்லா வந்து கோவத்துல. சோ இப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற பாவிங்களா டே, கடைசி வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சது எவ்வளவுன்னு சொல்ல மாட்டீங்களேடா. ஐயோ, இது என்னது? ஆஹா, நியூஸ் சேனல்லே ஒருத்தன் சொல்லிக்கிறான்ப்பா நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் எப்படி வந்ததுன்றது இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியல. பட் அதான் எல்லாருக்கும் மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து தான் வருவோம். என்னோட ஸ்ரீராம், என் பேர் ஸ்ரீராம். நீங்கள் பண்ண எல்லாமே பார்த்தா காமெடி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே இருக்கு. ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏன் போகல? புதுசாக பண்ணுற யாருமே அந்த மாதிரி ஒரு ஒரு மெசேஜோ இல்ல ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு விஷயங்களோ சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க யூடியூப்? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கான்செப்டே நாங்க வந்து பிளாஸ்டிக் ரைஸ் பத்தி தான் எடுத்துருப்போம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தேனே அது பண்ணோம். பட் யாருமே கடைசி வரைக்கும் சம்பாதிச்சதே சொல்ல மாட்டான் போல இருக்குங்க. வாங்க, சோறு துண்டுறோம் போய் சொல்ல மாட்டான். என் தலைவன் இர்ஃபான் சொல்றானா இல்லையான்னு பாக்கலாம். வா தலைவா, வா தலைவா. பேமெண்ட் வந்து கூகுள்ல இருந்து யூடியூப்ல இருந்து வரும்போது நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி ஸ்டார்ட் பண்றேன். அதே மாதிரி 3. ஓ மை காட், ஐ பாட் $82. சூப்பர் யூடியூப் கடைசியா என் தலைவன் சொல்லிட்டான் அவன் எவ்வளவு பாத்தீங்களா?
டெய்லி ஒரு வீடியோ போடுறாரு, ஊர்ல இருக்க உண்மை எல்லாத்தையும் சொல்றாரு. பட் ஆனா அவர் எவ்வளவு சம்பாதிச்சன்ற உண்மையை கடைசி வரைக்கும் நமக்கு சொல்லவே இல்லை. சரி அவர் தான் அப்படின்னா இவரை பார்த்துதான் ஊர்ல பாதி பேருக்கு போன் வாங்குறாங்க. சரி அவராவது உண்மையை சொல்லுவார் பார்த்தா அவரும் உண்மையை சொல்லல. சரி இந்த பையன் நியூஸ் சேனல் வரைக்கும் போய் பேட்டி கொடுத்துருக்கான், சரி நியூஸ் சேனல்ல போடுறதா உண்மையா தானே இருக்கும்னு சொல்லிட்டு அதை பார்த்தா கடைசியில அதுலயும் அவர் உண்மையை சொல்லல. இப்படிதாங்க ஃபேக் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிட்டு நான் எவ்வளவு சம்பாரிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்த்தா கடைசியில அவங்க இன்கம் எவ்வளோன்றதை கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. இப்ப நான் சொல்றேன் வைப்பா, இப்ப சொல்றேங்க, இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த யூடியூப்ல எங்க சேனல்ல சப்போஸ் எங்களுக்கு ஃபண்டு வர ஆரம்பிச்சதுன்னா, எங்களுக்கு ஒரு ரூபா வந்தா கூட அந்த ஒரு ரூபாவை நான் எடுத்து வச்சு என் தம்ப்நெயில போட்டு ஊர் ஃபுல்லா சொல்றேனோ இல்லையோ சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஐயோ இது வேற தமிழ்நாடாச்சே. சரிங்க என்கிட்ட ஒரு அளவுக்கு விளக்கு இருக்கு. ஆ விபரீதான் விபரீதான் அம்மா மகமாயி இது சத்தியங்க.